வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம மொச்சையில் ஒரு மசாலா கறி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிறது வெள்ளை மொச்சை ஊற வச்சது முந்தின நாள் ஈவினிங் நாலு மணிக்கே ஊற வச்சு அடுத்த நாள் பதினோரு மணிக்கு எடுத்து சமையல் பண்ணியிருக்கிறேன் நூறு கிராம் உலக்கில் குவியெல்லாம் எடுத்து ஊற வச்சது இதை மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா ஊறி இருந்ததுன்னா ரெண்டு விசில் கூட போதும் இதில் இப்போது கொஞ்சம் உப்பும் லேசா ஒரு பிஞ்சு மஞ்சள் தூளும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்க போகிறேன் அதில் உள்ள ஸ்மெல் கொஞ்சம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அலசி எடுத்துக்கணும் ஊற வச்ச தண்ணியை அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வேக வைக்கணும் இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அது வேகட்டும் அந்த சமயம் நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி துருவல் வச்சுருக்குறோம் கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு கோழி அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கிட்டா போதும் நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மஞ்சள் பொடி சீரகப்பொடி வத்தல் பொடி எண்ணெய் தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் பூண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ அந்த ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை அரைக்க போகிறோம் அது கூடவே தக்காளி பச்சை மிளகா புளி பூண்டு பூண்டு கொஞ்சம் குறைவாக போடணும்னு நினைக்கிறவங்க குறைவாக போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஸோ இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன் இஞ்சி துருவி தான் வச்சுருக்கிறேன் இதோட சேர்த்து அரைக்கலை ஸோ இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் விழுது தயாராயிருச்சு இப்போ வானொலியில் எண்ணெய் விட்டு உங்களுக்கு விருப்பம் தான் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ இல்லாட்டி சமையல் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கிராம்பு பட்டை பிரியாணி இலை இஞ்சி இதெல்லாத்தையும் நம்ம பொறிச்சிக்கலாம் ஸோ இப்போ இதில் கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் இஞ்சித்து இஞ்சி துருவல் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அது முழுசாக தெரியிறது தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வதக்கிக்குவோம் ஓரளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச விழுத இதில் சேர்த்து அதில் உள்ள பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் தான் நம்ம மொச்சை சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் விழுது சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து பச்சை வாடை போகலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கால் தம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வாட போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் புதினா சேர்த்துருக்குறேன் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கால் ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நீங்கள் அந்த வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம் தண்ணி வேண்டாம் எடுக்கணும் ஸ்மெல் இருக்குது லேசாக இன்னும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை எடுத்துட்டு மொச்சையை மட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஸோ இதை நல்லா கலந்து கொதிக்க விட்டு பச்சை வாசனை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விட்டு ஓரளவு வற்றி கெட்டி ஆகும்போது நம்ம பண்ணால் போதும் இதில் கொஞ்சம் வெள்ளை நான் சேர்த்துக்க போகிறேன் வழக்கம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்குது ஸோ இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா கெட்டி ஆகிட்டு வருது எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு வந்தாலே நமக்கு பச்சை வாசனையும் அந்த ஸ்டேஜில் போயிடும் ஸோ இப்போ இதை இதில் மல்லி புதினா இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சுட சுட மொச்சை மசாலா கறி தயாராயிருச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டேக் கேர்